ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூலை ஹை ரோடு, அந்த ரோடு ஈவிகே சம்பத் ரோட்டில் கனெக்ட் பண்ணி கரெக்டாக எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் போய் நிற்க போதும். இந்த ரோடு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சூலை ஹை ரோடு கரெக்டாக ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ரோடு இருக்குல்ல, ராஜா முத்தையா ரோடு. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஒன்று பார்த்துருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள், நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன் அதை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஜா முத்தையா ரோடு இதுதான் இதோ இருக்கு பாருங்கள், நேரு ஸ்டேடியம். இங்கே நேரு ஸ்டேடியம் இருக்கா? இங்கேருந்து நம்ம கரெக்டாக எங்கேருந்து வரணும்னா, சென்ட்ரல் இருக்குல்ல, சென்ட்ரல் இதோ இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் மெட்ரோன்னு போட்டிருக்குல்ல, இதோ இங்கே இந்த இடம் தான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது, இதோ இந்த கிரே கலர் ரோடு இருக்குல்ல, இங்கேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டானா இருக்குது, இந்த ரவுண்டானால இருந்து லெஃப்ட் நீங்கள் பேசன் பிரிட்ஜில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு, சரிங்களா? இங்கே வந்து இது பாருங்கள் மோர் மார்க்கெட்டுன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து பழைய மோர் மார்க்கெட்டு. இங்கே வந்து நிறைய பொருள்லாம் விற்பாங்க, நீங்கள் இந்த இரும்பு ஐட்டம்ஸ்லாம் நிறையா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் வாங்கலாம், சீப்பாகவும் கிடைக்கவும் பேரம் பேசி நீங்கள் வாங்கலாம். ஸோ நம்ம கண்டென்ட் அது கிடையாது, நம்ம வந்து இந்த ரோடை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ சொன்னேன் அதை. இந்த ரோடு இங்கேருந்து ஆரம்பித்து ஒரே ஸ்ட்ரெயிட் அப்படியே ஸ்ட்ரெச்சு போயிட்டே இருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல இது தான். இது வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிற ரோடு, இதோ இருக்குது பாருங்கள், 1.7 கிலோமீட்டர்ஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரோட் நாவிகேட்டர் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூளை ஹை ரோடுங்க, சூளை மேடு கிடையாது, இது சூளை. கரெக்டாக எங்கன்னா வேப்பேரி அந்த ஏரியாவில் இருக்குது. ஓ காட், செம்ம டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டார்டிங்லி. இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுதுங்க ரோடு, சரியான டிராஃபிக் ரோடு. ஒரு ஈவினிங் டைமில் வந்தால் கூட இப்படி தான் இருக்குங்க. ஈவினிங்னா கொஞ்சம் நடு வேலையில் வந்திருக்கேன், ஈவினிங்கும் இல்லாமல் ஆஃப்டர்நூனும் இல்லாமல். ஆ, இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி தான் போகணுமா? அப்பா நிறையா வந்து இந்த ஃபர்னிச்சர் ஷாப்ஸில் ஹார்ட்வேர்ஸ், டைல்ஸு, வுட்டு, இந்த கடைங்க தாங்க நிறையா இருக்குது இந்த ரோட்டில். இந்த ரோடு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த வுட்டுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அதாங்க இருக்குது. இந்த ரோடு கரெக்டாக எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு தெரியுமா? நம்ம தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போய் இந்த ஸ்ட்ரெச்சு முடியுது. இந்த ரோடு கிடையாது, சூளை ஹை ரோடு கிடையாது ஆக்சுவலி. அங்கே போயிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. லாரி பஸ்ஸு போயிடுச்சுன்னு பார்த்தா லாரிங்க, உங்களுக்கு அந்த வியூவே கொடுக்க மாட்டானுங்க. சென்ட்ரு அங்கே பாருங்க, போக வேண்டிய வழியிலே போல. கொஞ்ச நேரம் விட்டு போவோமா லாரியை? ஆ ஐயோ, லாரி விட்டு போனால் பின்னாடி இருந்து பஸ் வந்துடுவானே. ஃபிசியோதெரபி கிளினிக் இருக்கு, ஜேஎஸ்பி ஹோண்டா சர்வீஸ் சென்டர் இருக்கு, ஷோரூமும் இருக்கு. ஓட்ரா ஓட்ரா பிரகாஷ். ஆல்ரெடி நம்ம இந்த ஏரியாவை வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வந்து இப்படி கவர் ஆகிருப்போம். நம்ம வேப்பேரி ஹை ரோடு பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ இப்போ வந்துருச்சா இல்லைனா அடுத்து வரப்போதான்னு தெரியல. வேப்பேரி ஹை ரோடு அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம சூளை ரோடு முடிஞ்சிருச்சு, ஆ
ஆமாம், இவிகே சம்பத் சாலைன்னு போட்டிருக்குங்க, இவிகே சம்பத் சாலை. இங்கே கூட நிறைய சேட் ஷாப்ஸ் இருக்கு, ஒன்று ரெண்டுன்னு. ஆக்சிஸ் பேங்க் பெரிய பிரான்ச்சுன்னு நினைக்கிறேன் இது. இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோயில் கட்டியிருப்பாங்க வெளியிலேயே, சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி அந்த மார்வாடிஸோட கோயிலில், மார்வாடிஸ் இந்த கோயில் தான் சொன்னேன், அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில், அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட இதுதான் கரெக்டாக. எக்மோர் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க முடிய போகுது, எக்மோர் ஸ்டேஷனில் தான் முடிய போகுது, ரயில்வே ஸ்டேஷனோட பேக் சைடு இது. இந்த மெட்ரோலாம் வந்து இறங்குற இடம் அங்கே முடியுது. காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ் இருக்குது, இது உள்ளே தான் அங்கே அந்த பெரியார் திடல் கல்யாண மண்டபம், சம பெரிய கல்யாண மண்டபம் உள்ளே. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிப்பீங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மண்டபம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ், இந்த எக்மோர் ஸ்டேஷனோட. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாடா.